தமிழகத்தில் சிஏஏவை ஆதரித்து மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் மிகச்சரியான சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை இல்லை என்பதை மிக எளிய முறையில் மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறேன் பிஎஃப்ஐ அதே மாதிரி எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் மூல செலவு பண்ணுறாங்க தீவிரவாதத்தை வளர்க்குறாங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் தீவிரவாத தாக்குதல் இங்கே இருக்கு அப்படின்றது உண்மையாக பயங்கரவாதம் முஸ்லிம் பயங்கரவாதம் என்று சொல்லுவதை விட இஸ்லாமிய பெயர்களை கொண்டவர்கள் இந்த தாக்குதல் நடத்துகிறார்கள் அதே மாதிரி விஜய ரகு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் கொள்ள பாஜக பாஜக நிர்வாகி அவர் கொல்லப்பட்டது அவர் இந்துவாக இருக்கிறார் கொல்லப்பட்டது இஸ்லாமிய பெயர் தாங்கி உள்ள தீவிரவாதிகள் தான் வேலூர் இப்ராஹிம் நான் இஸ்லாமியனாகவே இருக்கிறேன் என்னை கொள்வதற்கு கத்தி வச்சு குத்துனதும் ரெண்டு இஸ்லாமிய பெயர் தாங்க திரு அர்ஜுன் சம்பத் வெளிப்படையா பேசுறாரு திரு அவருடைய சமூக காட்டமா இருக்காரு மதம் சார்ந்து இஸ்லாமியர்கள் கொண்டு போகும்போது அங்க பிரச்சனை வருது இது ஆர் எஸ் எஸ் இது பிஜேபி இது பரிவாரம் என்று கொண்டு போது என்ன சொல்றீங்க ஆட்சி சமீபத்தில் திருச்சியில் நடந்த விஜய் ரகு வந்து அவர் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் திரு எச் ராஜா சொன்னதையும் சொல்றீங்க சரியா

அந்த அடிப்படையில் சிஏஏ திரும்பவும் சொல்கிறேன் இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு இஸ்லாமிய குடிமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சிஏஏ என்ற இந்த சட்டத்தை எந்த இஸ்லாமிய தலைவர்களும் முழுமையாக படிக்கவில்லை அப்படி படித்திருந்தால் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்கி இருந்தால் தப்பா முஸ்லிம்களை கைடு பண்ண மாட்டாங்க சிஏஏவுக்கு எதிராக திமுகவோ காங்கிரஸோ போராடாமல் இருந்தால் நிச்சயமாக நான் அதை விமர்சிக்க போவதில்லை

பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் ஆதந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் நிறுவன தலைவர் திருவேலூர் இப்ராஹிம் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருவேலூர் இப்ராஹிம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சமீபத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் அதில் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வந்து தடுத்து அந்த காயம் அவருக்கு ஏற்பட்டதாக சொன்னாங்க என்ன தாக்குதல் சம்பவம் யார் நடத்த வந்தது என்ன பிரச்சனை அதாவது தொடர்ந்து தமிழகத்தில் தீவிரவாத சிந்தனைகளுக்கு எதிராகவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மத்திய அரசுக்கு எதிராக வன்ம பிரச்சாரம் செய்வதோடு ஆயுதங்களை கையில் எடுப்பதற்கான ஒரு வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னணியில் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ என்டிஎஃப் டிஎன்டிஜே போன்ற அமைப்புகள் முதலில் தனித்தனியாக பிரிந்து கொண்டு செய்த அந்த செயல் இந்த சிஏஏ என்ற ஒரு சட்டம் வந்த பிறகு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அரசுக்கு எதிரான ஒரு தீவிரவாத செயல்களை செய்வதற்கு மிக வேகமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ தமிழகத்தில் சிஏஏவை ஆதரித்து மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் மிகச்சரியான சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை என்பதை மிக எளிய முறையில் மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் வெகுஜன இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்ப இந்த சிந்தனையை அவர்களை நிறுத்த வேண்டும் அதற்கு ஒரே தடையாக வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் கடந்த காலத்தில் சென்ற வருடத்தில் கூட இதே மாதிரி டிஎன்டி அமைப்பில் இருந்த பி உதயனுதீன் இன்றைக்கு அவர் என்டிஎஃப்னுடைய தலைவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு டிஎன்டிஜி தலைவராக இருந்த சம்சுல்ஹா ரெண்டு பேருடைய தலைமையில் தான் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் நெல்லை மேலப்பாளையத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருந்தேன் அப்போ வந்து கடுமையாக என்னை தாக்குதல் நடத்தினார்கள் அங்கு மேலப்பாளையத்தில் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு நான்கு நாட்கள் ஐசியூல இருந்தேன் அது ஒரு பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலில் இன்றைக்கு இந்த ரெண்டு அமைப்புகளிலும் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயினுல் ஆப்தீன் ஷம்சுலுஹா இவர்கள் ரெண்டு பேர் மீதும் வழக்கு இருக்கிறது இப்போ பெயிலில் தான் இருக்கிறாங்க அவங்க அந்த வழக்கில் இப்போ அதற்கடுத்து இரண்டு முறை கடலூரில் மற்ற பல இடங்களில் தாக்குதல் நடந்தாலும் இறைவனர்களால் தப்பித்து விட்டு இப்போ என்ன இவங்க புதுசாக திட்டமிடுகிறார்கள் என்றால் குறிப்பாக இது புதிது கிடையாது இந்துத்துவாவுடைய சில தலைவர்களை இந்து தலைவர்களை கொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறைக்கு வேறு மாதிரி தகவல் கொடுப்பார்கள் அதாவது இது உங்கள் பர்சனலு இவங்க பொண்ணு விவகாரத்தில் அல்லது கொடுக்கல் வாங்கலில் நடந்த சண்டை என்பது போன்று ஏன் இது வந்து மத ரீதியாக நடந்த தாக்குதல் அப்படின்னு கொண்டு வந்தால் நேரடியாக என்ஐஏ களம்பிறங்கும் நேரடியாக மத்திய அரசு கண்ணோட்டத்தில் இவர்கள் ஈஸியாக முடைக்கிடுவாங்க இந்த அமைப்புகளை அப்போ இப்போ புது டெக்னிக் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா யாரை கொள்ளுவதாக இருந்தாலும் குறிப்பாக மத்திய அரசை ஆதரித்து வீரியமாக பிரச்சாரம் செய்து அது மக்கள் மத்தியில் போகும் பொழுது அது மாதிரி நபர்களை கொள்ளணும்னா அந்தந்த குடும்பங்களில் அல்லவருடைய சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க அல்லது யாரெல்லாம் இந்த பிஎஃப்ஐ அமைப்புல தொடர்புல இருக்கிறாங்க என்பதை தேடிப்பிடித்து எந்த அமைப்புல இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லா இன்னும் பூஸ்ட் பண்ணி அவர் உங்களுக்கு இந்த விதத்துல எதிர்ப்பு நாங்க இதுக்கு உதவி செய்யறோம் அப்போ உங்க சொந்த பந்தம் தான் உங்களை தாக்க வந்தது இதுதான் பிளானிங் இல்ல பிஎஃப்ஐ அதே மாதிரி எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் எல்லாம் மூல செலவு பண்றாங்க தீவிரவாதத்தை வளர்க்குறாங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் தீவிரவாத தாக்குதல் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உண்மையா அதாவது இது இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்று சொல்லுவதை விட இஸ்லாமிய பெயர்களை கொண்டவர்கள் இந்த தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்ப என் மீது நடத்திய தாக்குதல் இதே போன்ற ஒரு ஒரு பகுதியா வந்துருவோம் முதல்ல உங்கள் மீதான தாக்குதல் இப்போ உங்க உறவுக்காரர் தான் வந்தாங்க எந்த அமைப்பை சார்ந்தவங்க அதை சொல்வர்கள் பிஎஃப்ஐ பின்பலத்தில் உள்ளவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து உங்களை வந்தாங்க ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைது செய்யப்பட்ட பிறகு அதை காட்டிக்கொள்ளவே கொள்ளவே மாட்டாங்க எங்களுக்கு ஏன்னா பிஎஃப்ஐ வந்து ஆர்எஸ்எஸ் பேஸ்ல அவங்க வந்து பி எஃப் ஐ நீங்க எப்படி அழிக்க அதுதான் அதாவது ரொம்ப சிம்பிள் இப்போ என்னன்னா அவர்கள் பிஎஃப்ஐ உடைய திட்டமே என்னன்னா ஆர் எஸ் எஸ் எப்படி இயங்குகிறதோ அதை வந்து அப்படியே பண்ற ஒரு அமைப்பு அது ஆர் எஸ் எஸ் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே வந்து மாவட்ட மாவட்ட தலைவர் உறுப்பினர் உறுப்பினருடைய படிவம்லாம் இருக்காது அவங்களுக்கு என்னன்னு தெரியாம பயணிக்கிறாங்களோ அந்த மாதிரி அது மாதிரி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தணும் தாக்குதல் நடத்திய பிறகு நாங்கள் பி இல்ல இவருக்கான எதிரிகள் ஒரு இது மாதிரிதான் இருக்காங்க

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்னா வெறும் இந்துக்களை மட்டும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எல்லாரும் முன்மொழிகிறாங்க அப்படி கிடையாது வில்சன் கிறிஸ்துவராக இருக்கிறார் கிறிஸ்துவரை கொண்டதும் ஒரு ரெண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கி தீவிரவாதிகள் தான் அதே மாதிரி விஜய ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் கொல்ல பாஜக நிர்வாகி பாஜக நிர்வாகி அவர் கொல்லப்பட்டது அவர் இந்துவாக இருக்கிறார் கொல்லப்பட்டது இஸ்லாமிய பெயர் தாங்கி உள்ள தீவிரவாதிகள் தான் வேலூர் இப்ராஹிம் நான் இஸ்லாமியனாகவே இருக்கிறேன் என்னை கொள்வதற்கு கத்தி வச்சு குத்துனதும் ரெண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கி பெயரை மட்டும் வச்சு பேசுறீங்க நீங்க பாஜகவோட ரொம்ப நெருங்கி அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் தீவிரவாதம்ன்றாரு எச் ராஜாவும் பொன்ராதாகிருஷ்ணம் இஸ்லாமிய குண்டர்கள்ன்றாங்க அதாவது அந்த அமைப்பினர் மொத்த அமைப்பினருக்கும் உங்களுக்கு எதிர்த்துல இருக்காங்க எல்லாருக்கும் கோபம் வருது ஆனா உங்களுக்கு கோபம் வர மாட்டேது உங்களையும் சேர்த்துதான் அதுல அந்த பட்டியல நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் நாம என்ன பாக்குறோம்னா இந்த தேசத்தின் பிரதமர் என்ன சொல்றாரு அதை முதல்ல பார்க்கணும் உதாரணத்துக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு ஹிந்து தீவிரவாதி கோட்சே அப்படின்னாரு அதற்கு பிரதமர் பதிலளிக்கும் பொழுது இந்து மதம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கவில்லை அப்படி ஒரு தீவிரவாத செயலை செய்யக்கூடியவன் இந்துவாக இருக்க முடியாது கோட்சே ஆதரிக்கலாங்க தவறு அதை வந்து தெளிவா சொல்றாரு இன்னும் ஒரு படி மேல போனா கோட்சேவை பிரக்யா தாக்கூர் வந்து ஆதரிச்சு ஒரு எம்பி பேசுறாங்க பாஜக எம்பி அதை கண்டிப்பது மட்டும் இல்லாம அவர்கள் நிலைக்குழுவில் இருந்து விளக்கப்படுகிறார் இப்ப அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு இந்து வந்து அந்த சமய நம்பிக்கையில் உள்ளவன் வந்து அந்த தீவிரவாத தீவிரவாசிகளுக்கு போக மாட்டான் நிலைக்குழுவுல இருந்து விளக்குனது ஒரு புறம் இருக்கட்டும் தேர்தலுக்கு அந்த பிரச்சார சமயத்துல அந்த அம்மா பேசுனாங்க அப்பவே அவங்க நிலை அதான் அதாவது பிரச்சார சமயத்துல அவங்க வேண்டாம்னா இது பண்ணிருக்கலாம் அப்பவே அவங்களுடைய தூய்மையை அதாவது இருக்கலாம் கண்டித்து அவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதை மீறி பொழுது பிரதமர் இன்னும் தெளிவாக சொன்னார் அவர்கள் முகத்தில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல விட ஒரு கடுமையான வார்த்தை உபயோகிக்க முடியாது அப்ப தெளிவாக என்ன சொன்னார்னா இந்து மதம் என்பது இது வந்து உலகளாவிய ஒரு சமாதானத்தை போதிக்கக்கூடிய மதம் அந்த மதத்தின் பெயரை தாங்கிக் கொண்டு ஒருவன் தீவிரவாதத்தை செய்தால் அவன் இந்து மதத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது அவன் இந்து மத எதிரி இதுதான் அடிப்படை அது மாதிரிதான் இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு விரோதமாக ஒரு அமைதி மார்க்கத்தில் ஒரு உயிரை கொண்டால் உலக மனிதர்களை கொள்ளுவதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய திருக்குறானுக்கு எதிராக நபிகள் நாயகத்திற்கு எதிராக ஒருவன் இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு காவல் துணை ஆய்வாளரை கொள்வதோ அல்லது ஒரு இந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜக சகோதரர் கொள்வதோ அல்லது என்னை போன்ற இஸ்லாமியனை கொள்வதற்கு இவர்கள் கருத்தியலுக்கு எதிர் என்ற அடிப்படையில் கொள்வதற்கு முயற்சி செய்வதோ இவன் இஸ்லாமிய வட்டத்திற்குள் கிடையாது இவன் இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போகணும் அப்படின்னா நீங்க எச்சராஜாவுக்கும் ராஜாவுக்கும் பொன் நீங்க சொல்லணும் ஐயா நீங்க இஸ்லாமியரும் மொத்த வந்து பயங்கரவாதம் தீவிரவாதம் சொல்லாதீங்க அது தப்பு எங்க பேர் வச்சுக்கிட்டு அதாவது இஸ்லாமிய சகோதரர்களுக்குள்ள ஊடு இருக்கிற தீவிரவாதிகளை மட்டும் சொல்லுங்க எங்களை ஏன் சொல்றீங்க உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும் அதாவது

இந்து தீவிரவாதிகள் என்று போதிப்பது இல்ல நாமும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் என்ன கேட்குறேன் தீவிரவாதிக்கு சாதி மதம் பேதம் எல்லாம் இல்ல 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 அதான் நாம என்ன சொல்றோம்னா இந்து தீவிரவாதிகள் என்று சொல்லுறது தவறுன்னு தான் நாங்களும் சொல்றோம் ஆனால் ஒரு விஷயம் இல்லன்னு நீங்க சொல்றீங்க

அவர்களுக்கு உங்களுக்குமான உறவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நீங்க சொல்லுவதை அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஏதோ பாஜக அவர்களை அழிக்க நினைக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக வீரியமாக களமாட வேண்டும் அவர்களை அழிக்க நம்ம அவர்களை அளிக்கிறது எப்படி என்பது போன்ற இந்த ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளார ரெண்டு சமூகத்துக்கு போர் மாதிரி ஒரு மனநிலை வரும் பொழுது அதை சில இந்து தலைவர்கள் கொல்லப்படும் பொழுது சில இந்துத்துவாவுடைய இயக்கத்தினருக்கு அச்சுறுத்தல் வரும் பொழுது இயல்பாகவே அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் வருகிறார்கள் தமிழகத்தில் முதல் முதலாக

ஹிந்துக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காஷ்மீர்ல கொல்லப்பட்டார்களே எதுக்காக கொல்லப்பட்டாங்க ஹிந்துன்றதுனாலதான் கொல்லப்பட்டாங்க அங்க மதத்திற்காகத்தான் கொலை நடந்துச்சு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இஸ்லாமிய தலைவர்கள் நடிநிலையாக நீங்க பேசுங்க குஜராத்தி பேசல உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் குழந்தை அதே மாதிரி ஆசிப்பா எட்டு வயது சிறுமி பதிமூணு பேர் அதுல நிறைய பேர் இருந்தாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் திரு வேலூர் இப்ராமி கோவமே வரலையே ஏன் கோவம் வரும் அதாவது ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கிடணும் நீங்க வந்து ஒரு போராட்டத்தை ஒரு ஆசிஃபா என்ற சிறுமி பாதிக்கப்பட்டாலும் சரி அல்லது இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட அலமேழுவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஒரு குழந்தைகள் ஒரு குழந்தையை கற்பழித்தவனை கைது செய்ய என்று செஞ்சா அந்த போராட்டம் பயனளிக்கும்

தெரிவிக்கிறதா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆறுதல் சொல்ற அந்த இதெல்லாம் வேண்டாம்

இஸ்லாமியர்கள் உதவிக்கு மற்றவர்கள் வருகிறார்களோ இல்லையோ பாஜக தொண்டர்கள் முதலில் வந்து நிற்பார்கள் இது என்னுடைய வாக்குறுதி நிச்சயமா நடக்கும் சிஐ விஷயத்துல ஆதரிக்கிறது உங்க உரிமை எதிர்க்கிறது அவங்க உரிமை களத்துல இறங்கி போராடுறாங்க ஆனா இந்த சிஐஏ வச்சுக்கிட்டு மூல செலவு பண்றாங்க தீவிரவாதத்தை வளர்க்கிறாங்க இளைஞர்களை தவறா வழி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது வந்து ஏறக்குறைய இவங்க சொல்றது உண்மையாகுது பாஜகவினர் சொல்றது உண்மையாகுது அப்படின்றது தான் நீங்களும் குறைச்சாடும் அதாவது இதுல என்ன பாக்குறோம்னா போராட்டங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருமே செய்யலாம் சரி அது நியாயம் இருக்குதா இல்லையானது ரெண்டாவது அவர் அவர்களுடைய உரிமை அது ஆனால் அந்த போராட்டம் இன்றைக்கு எப்படி நடத்தப்படுகிறது கலவரமா மாத்துறாங்களா ஆமா 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 நானே சொல்றேன் இப்போ தீவிரவாதம் நடக்குது அதான் நானும் சொல்றேன் அதாவது நல்ல விளங்கிக்கிடணும் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய இந்த SDPI, பி எஃப் போன்ற அமைப்புகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

ீங்க என்பது கொள்ளுவதற்கான வார்த்தை தான் இன்னும் ஒருபடி மேலே சொன்னா

கோஷத்துக்கு சமானம்ன்றாங்க இதுதான் போராட்ட காலத்துல பேசுறதா கோஷம் என்று நீங்கள் போடுவதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிரான கோஷம் இல்ல பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் எதிரான அநாகரிகமான கோஷம் இது மாதிரி விளைவு என்ன ஏற்படுத்தும்னா கோஷம் போடுறவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அதுல இயல்பாக யார் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படுறவ ரெண்டு கல்லு விட்டுருவான் பாதிக்கப்படுறவ போலீஸ் ஒதுக்கும் போது ரெண்டு மண்டைய உடைச்சிருவான் அப்ப லட்சி சார்ஜ் நடக்கும் வெளிப்பாட்டுல அந்த மாதிரி வார்த்தை வேண்டாம்ன்றோம் வைரமுத்து கூட திரு எச்ராஜா பேசிருக்கார் சார் கடந்த காலத்துல அதான் நான் சொல்றேன் ஒரு தனிநபர் பேசுவதும்

இது எப்படி இருந்தா ஒரு சமூகத்தை மட்டுமல்ல ஒரு அரசே எதிர்த்து ஒரு முஸ்லீம் சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அப்ப இதுல என்ன மாதிரி நியாயம் கிடைக்கும் இப்ப நியாயத்திற்காக தான் போராடுறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் சிஏ என்பது கொண்டு வந்தாயிட்டது இனிமே திருப்பி எல்லாம் கொண்டு போக முடியாது தெளிவா உள்துறை அமைச்சர் சொன்னார் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம் அப்ப சட்டம் வந்து இனிமேல் அது வாபஸ் பெறப்படாது நீங்க என்ன அதெல்லாம் நடக்கட்டும் இல்ல உலக நாடுகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க இல்ல தீர்மானம் போடலையே தீர்மானம் போடப்படவில்லை தீர்மானம் மார்ச் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் கதியில் செய்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை ராஜதந்திர ரீதியில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் விரைவில் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை இரண்டு மாதங்கள் தள்ளி போட்டதற்கு காரணமே இந்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை ஐரோப்பிய அந்த ஊடக அந்த நாட்டுக்கு அந்த அந்த இது என்ன சொல்றது அந்த அமைப்புக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனால அது ஒரு பெரிய இஸ்யூ கிடையாது அதே மாதிரி பாகிஸ்தான் ரொம்ப துடிச்சாங்க பாகிஸ்தான் துடித்து எங்கெங்கேயோ போய் கਦਰனாரு ஆனாலும் உண்ண வேளை ஆகல என்றால் இங்க அடிப்படையில் CAA திரும்பவும் சொல்ற இந்தியாவில் இல்ல ஒரே ஒரு இஸ்லாமிய குடிமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது இது குடியுரிமை தரிவுகான சட்டம் குடியுரிமை பறிபதற்கான சட்டம் அல்ல சரி ஒரு எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டா அந்த மக்கள் அமைதியாய் இருவாங்கல எழுத்துப்பூர்வமா தானே CAA கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க படிக்கலனா 나ங்க பொறுபாரு அதுல எல்லி முஸ்லிம்கள் பெயர் இஸ்லாமியர்கள் பாதிப்பு வாய்ப்பில்லை அப்படின்னு இஸ்லாமியர்கள்ன்ற அந்த இதே கண்டே இல்லை இது என்னன்னா நீங்க வம்பா குந்து இஸ்லாமியருக்கு பாதிப்பு இல்லன்னு அதுல பிரச்சனையே இல்லன போது ஏன் பாதிப்புன்னு ஒரு வார்த்தை அவங்க ஆசைக்குதான் போட்டுருக்காங்க அத கேட்டு அதை பதிவு பண்ணி அதாவது இப்ராஹிம் தான் ஒவ்வொரு சட்டத்திலும் இப்போ இப்படி நீங்க புரிஞ்சுக்கிங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் இருக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுது இது வந்து எல்லா மக்களுக்கும் சமம் அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் சமம் போடுங்க சில சில இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சமம் போடுங்க இப்ப ஐ சி இருக்கிறது கொலை செஞ்சா இதுதான் தண்டனை ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இல்ல கோரிக்கையை நான் சொல்லிடுறேன் ஒரு ஏழு மதத்தினர் பட்டியல்ல இருக்கு அதுல முஸ்லீம்களும் இல்லன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு ஒரு வரிய இதுல அடிப்படை என்னன்னா

நீங்க என்னை வீழ்த்துவது என்பது உங்களுக்கு லாபம் தானே அதாவது என்னை நீங்கள் வீழ்த்தி விட்டால் ஒரே ஒரு ஆதரவு பாஜகவுக்கு தமிழகத்தில் இஸ்லாமியர் வேலூர் இப்ராஹிமுடைய அமைப்பு தான் வேலூர் இப்ராஹிமே நாங்கள் வந்து வீழ்த்திட்டோம் மக்களுக்கு புரிய சொன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வலிமை அதிகமாகும் ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா சந்திக்க மறுக்கிறீர்கள் பேச மறுக்கிறீர்கள் அதற்கு காரணம் என்னன்னா சிஏஏ என்ற இந்த சட்டத்தை எந்த இஸ்லாமிய தலைவர்களும் முழுமையாக படிக்கவில்லை அப்படி படித்திருந்தால் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்கி இருந்தால் தப்பாக முஸ்லிம்களை கைடு பண்ண மாட்டாங்க நீ முஸ்லிம்களாக இருக்கட்டும் நீங்க தாராளமாக ஏதாவது ஒரு இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க இந்த சிஏ ல இஸ்லாமியர்களுக்கு எந்த சரத்துல பாதிப்பு இருக்குன்னு கேளுங்க தெரியாது அவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு தெரியாத இருக்கட்டும் நீங்க வந்து உங்களுடைய தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்ல வந்து எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் ஆதரிக்குதுன்றீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நான் நேர்காணலுக்கே அவங்கள கூப்பிடறேன் நான் அழைக்கிறேன் நிச்சயமா

இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்க பேச விட்டீங்கன்னா தான் சொல்ல முடியும் அதாவது ஐயாயிரம் பேர் கூப்பிட்டு காட்டுங்க ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டு காட்டுங்க அவர் சொல்றது சரி இல்ல ஐநூறு பேரை கூப்பிட்டு இருக்கு இல்லையா இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சட்டத்திற்கு எதிராக யாரெல்லாம் களமாடுகிறார்களோ அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு எங்க அமைப்பிலிருந்து வரதை விடுங்க ஒரு அமைப்பின் தலைவராக எனக்கே என்னென்ன இருந்துன்னு பாருங்க முதலில் வேலை செய்யக்கூடிய இருந்து வேலையை பறிக்கிறார்கள் என் மகன் வேலை செய்து சவுதி அரேபியால இருந்து அங்கிருந்து அவரை பண்ணி மிரட்டி அவருடைய வேலையை பறிக்கிறார்கள் என்னுடைய மகள் திருமணம் முடித்து கொடுத்தால் கணவரை ஏவிட்டு தலாக சொல்லிவிட்டு கொடுமைப்படுத்தி அடித்து அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய கணவன் வீட்டில் இருப்போமா இல்லையா ஒரு மோசமான

நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை வருமா வராது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் தமிழ்நாட்டிலயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்திய மத்திய அரசும் சட்ட ஒழுங்கா சரியா காக்கல அப்படின்றீங்க தமிழ்நாடு பாதுகாப்பே அந்த நாடு அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுவதை விட இது போன்று செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து என் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் இந்த பாதிப்புக்கு ஜனநாயக ரீதியா எல்லா இடங்களிலுமே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆனாலும் கூட தமிழக அரசு எனக்குள்ள சந்தேகம் ஒருவேளை ஒரு இந்த வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ இஸ்லாமிய வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ நினைக்கிறார்களா நினைக்கிறார்களா என்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா இவ்வளவு தொடர் நீங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை மிரட்டல் ஒவ்வொரு முறை கொலை வெறி தாக்குதல் இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கேஸ் வச்சிருக்கிறேன் எல்லா காவல் நிலையங்களிலும் இருக்குது இதுக்கு எல்லா உளவுத்துறைக்கும் தெரியும் ஆனாலும் கூட ஆனாலும் கூட தொடர் தாக்குதல் தொடர் மிரட்டல்

ஒரு தலைவராக இருந்து ஆதரித்து பேசக்கூடிய எனக்கே இவ்வளவு தொடர் தாக்குதல் தொடர் பிரச்சனை பள்ளிவாசலுக்குள் நுழைய முடியாது இவருடைய மகளுக்கான பிரச்சனை போது என் ஜமாத்திலுள்ள ஒவ்வொரு நபர்களும் பயப்படுறாங்களா இல்லையா அப்ப எனக்கான பாதுகாப்பு இன்றைக்கு உறுதி செய்யப்படல என்னுடைய குரல்வெளையும் நெருக்கப்படுகிறது என் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு கட்டத்தை தாண்டி என்ன செய்யறாங்கன்னா என் மீது வழக்கே போடுறாங்க அவங்க மேல ரெண்டு வழக்கு போட்டாச்சுங்க அதனால உங்க மேல ஒரு வழக்கு போட்டுருவோம் அவங்களுக்கு ரெண்டு பிஸ்கெட் எனக்கு ஒரு பிஸ்கெட் மாதிரி என்ன மாதிரி அதாவது அந்த வழக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய காமெடியா இருக்கும் நானும் என்னுடைய உதவி பி பேர் எனக்கு இருக்கிறாங்க இந்த இவங்களோட நான் வந்து போகும் பொழுது திடீர்னு ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அந்த வீட்டில இருந்து காரை எடுத்து விட்டேன் காரை திருடிட்டு கொண்டு போயாச்சு அதை கம்ப்ளைண்டே எப்படி பண்றாங்க பாருங்க உண்மையான வருத்தத்திற்குரிய செய்தி ஒரு காவல் ஆய்வாளர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அரசியல் ரீதியாக ஏன் என்ன வேணாலும் போட்டுக்கிடலாம் அவங்க எழுதி கொடுக்கற கம்ப்ளைண்ட்லயே பி எஸ்ஓ உதவியுடன் போய் காரை திருடினார் அப்படின்னா குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் போடுவதற்குனால இங்க வாங்க எந்த காரை திருடினீங்க அவர் எங்கம்மா உங்க உங்க காருன்னு அந்த காருக்கு என்ன அதை வந்து ஏத்துக்கிறாங்க காவல்துறை அதான் சொல்றேன் எந்த விசாரணையும் பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிற காவல்துறையினர் மேலேயே வழக்கு போடுறாங்க அது அந்த அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்ய காவல் நிலையத்தில் வழக்கு எடுத்துக்கிறாங்க வழக்கு எடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்ப நான் என்ன சொல்றது இதுக்கு மேல அதான் நீங்க வந்து கேக்குறீங்களா ஏன் வரல ஏன் வரலன்னா ஒரு ஆலயத்தை வந்து பேசுவதற்கே தொடர் வழக்குகளை சந்திக்கிறோம் கத்தி குத்துகளை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் போது அப்ப அதான் சொல்ல வர ஒரு காவல் ஆய்வாளர் வழக்கு போடுறாரு வழக்கு போடும்போது எந்த விசாரணையும் இல்ல வழக்கு போட்டதே எனக்கு ரெண்டு நாள் பொறுத்து தான் தெரியுது ஓ அப்படி வழக்கு போட்டிருக்காங்கன்னு அது எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்பொழுது இவர் பி எஸ் உதவியுடன் போய் ஒரு காரை திருடினார்னா குறைந்தபட்சம் அந்த பிஎஸ்ஓ அவங்களே கம்ப்ளைண்டே கொடுக்கட்டும் இவன் விசாரிக்கணுமா இல்லையா அது குறைஞ்சபட்சம் அவருடைய துறையில் உள்ளவர்கள் வழக்கிட்டு வாது என் மேல வழக்கு போட்டா கூட நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் நம்ம ஒரு அரசியல் ரீதியாக

முடியாது ஏனென்றால் மக்கள் என்னுடைய பேச்சை கவனிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் அந்த பிரச்சனை என்னை முடக்கணும் தொடர்ந்து இவருடைய பிரச்சாரத்தை முடக்கணும் ஊர் ஊருக்கு கொடுப்போம் அங்கங்கே இவர் அலைய வைப்போம் அப்படின்னு நான் நான் என்ன நீங்க பெரிய பொருளாதார பின்புலம் உள்ள கொடுங்க நான் வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வந்து என்ன செய்யறேன் அதற்கான பதில் கொடுக்குறேன் இந்த போக்குவரத்துக்கான கொஞ்சம் சார்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா பெட்ரோல் செலவுக்கு எனக்கு உதவியா இருக்கும் அது கோரிக்கையா கூட வச்சுக்க இந்த சீய விஷயத்துல எப்படியாவது இஸ்லாமியர்கள் இதுல பாதிப்பு இல்லைன்றதை நீங்க வந்து பரப்புரையா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்துல வந்து திமுக காங்கிரஸ் டார்கெட் பண்ணி பேசுறீங்க அது பாஜக உங்களுடைய நோக்கம் வந்து இஸ்லாமிய அமைப்பினருக்கு புரிய வைக்கணும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் அந்த மக்களை வந்து தேவையில்லாம மூல செலவு பண்ணிட்டு சொல்றீங்க அவங்கள சரிப்படுத்தணும் அவங்கள வந்து இல்ல பாஜக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் சரியான சட்டம்னு புரிய வைக்கணும் அதுல எங்க திமுக காங்கிரஸ் அக்யூஸ் பண்றீங்க அதாவது சிஏஏவுக்கு எதிராக திமுகவோ காங்கிரஸோ போராடாமல் இருந்தால் நிச்சயமாக நான் அதை விமர்சிக்க போவதில்லை ஆனால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் என்ற வேஷத்தில் திமுகவும் காங்கிரசும் போராடுகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா இந்த சிஏ கொண்டு வந்தது யார் பாஜகவா காங்கிரஸா காங்கிரசா ரெண்டாயிரத்தி மூணில் சிஏ என்பர் என்ஆர்சிக்கு கையெழுத்து போட்டது யாரு அல்லது பாஜகவா உங்களுக்கு நீங்க செய்வீங்க அப்புறமேல வந்து இல்ல பாஜக ஒட்டியான பிரச்சனைகளுக்கு அவங்க நீங்க வந்து நேரடி விமர்சனம் வைக்கிறீங்க அவங்க போராட்டத்தில் நிக்கிறாங்க இந்த மக்களை தேவையில்லாம டைவர்ட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க பண்றாங்க அழகிரியோட பிறந்த நாள்

யார் சொல்லட்டும் தமிழகம் என்பது ஒரு அரசியல் நாகரிகம் உள்ள ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் கலைஞருடைய பிள்ளைகளில் அவரும் ஒருவராக இருந்தவர் மு க அழகிரி அவர்கள்

கோபதாபத்தில் ஒரு மீடியாக்கு முன்னால் பேசுவதற்கும் தன் மன வழியோடு வேதனையோடு பேசுவதற்கு வித்தியாசம் இருக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நேத்து வரை எதிர்த்த திவாகரனை நீங்கள் கூட்டி கைகுளிக்கி அவரு நாளைக்கு தமிழகத்தின் விடிவெளியன்றார் இதை அசினியத்துக்குமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் வரைக்கும் பேசி திவாகரன் அதே ஸ்டாலின் அவர்கோட மேடல்ல இன்னைக்கு புகழந்து பேசுவது ஏட்டக்கொள்ளகூடி நீங்கள் உங்கள் கூட பிறந்த அண்ணன் இந்த கட்சி பலகீனமாக இருக்கும்போது திணைங்களை தூக்கிப்பிடித்த மூகா அழகிரி அதையே செய்ய மாட்டீங்க உங்க டியூட்டியா ஏண்ணா அதாவது தமிழகங்களுக்கு டியூட்டி இந்த மக்கள் அதிலும் இடையில சலவம்பண்றாங்க சிஏஓ

இந்திய அரசியல் அளவிற்கு சிந்தித்து அரசியல் பேசக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தியாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதன் அடிப்பதில் நான் எங்களுடைய மக்களை முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் பொது அரசியலையும் பேசுகிறேன் சரி இஸ்லாமிய சிறுபான்மை பிரிவு அதாவது பாஜகவுல இருக்கிற தலைவரா கூட உங்களை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க நல மீடியாக்கள்ல கேட்கிற கேள்விதான் அதாவது இதுல அடிப்படை என்னன்னா எதாவது ஒரு நோக்கம் கற்பிக்கணும் ஏதாவது ஒரு கலங்கம் கற்பிக்கணும் முதல்ல பணம் பணம் கற்பிச்சாங்க அது இல்லைன்னு பொய்யின்னு எல்லாருக்கும் இப்போ மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு விசாரித்த அடிப்படையிலுமே அவங்க என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்க இவர் பத்து காசு வாங்காமல் பிரச்சாரம் பண்றாருன்றத பாஜக மடையில் அவங்களே சொல்றாங்க பாய் வந்து பத்து காசு வாங்குறது

மூலமாக கூட சொல்றேன் இதற்கு முன்னால் பல ஊடகங்களும் சொன்னதுதான் பதவிக்கு ஆசைப்பட்டு நான் பாஜகவில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரிக்கல இன்னும் சொல்ல பண்ணால் இப்ப நீங்க பேசியதற்கு கூட நான் சொன்னேன் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொன்னாலும் நாங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம் இஸ்லாமிய பெயர்தாங்கி தீவிரவாதிகள் என்று சொல்லுங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னால் எங்களை போன்ற தேசபக்தர்களுக்கும் அந்த வேதனை வலிக்கிறது என்பதை சொல்ல இருக்கும் கூடிய வரையில் அதை மாற்றுவதற்கும் முயற்சி செய்வோம் அதனால இப்ப நான் பாஜக வர தின செய்யணும் சொல்லுவதற்கெல்லாம் சாமி போடணும் நான் முதல்ல பாஜக உறுப்பினர் கிடையாது நான் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்துடைய ஒரு மாநில தலைவர் நாங்கள் எங்க சமூகத்துக்கு கொண்டு போறோம் அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்கள் திட்டங்களை ஆதரிப்பதும் பாஜக என்ற ஒரு கட்சி அந்த கட்சியோடு வெறுப்புணர்வாக இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க ரெண்டு கட்சி ஒரு ரெண்டு மக்களையும் இணைத்து ஒரு இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்தை பலப்படுத்தணும் தமிழகத்தில் இதுதான் நோக்கம் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர நான் ஆரிடம் பார்க்க முடியாது ஜோசியும் சொல்ல முடியாது இதில் இணைப்பார்களா அதில் சேருவார்களா இது கிடைக்குமா அது நோக்கத்தில் செய்யல நாம் இறைவனுடைய அந்த அருளை பெறுவதற்காக நல்ல நோக்கத்திற்காக தமிழகத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரணும் இஸ்லாமிய மக்கள் கல்வியில வேலை வாய்ப்புல அரசியலும் சம அளவிற்கு பங்கெடுக்க வேண்டும் என்றால் சரியான நபர்களோடு சேர வேண்டும் பாஜக சரியான நபர்கள் என்று நான் யோசிக்கிறேன் அதனால எங்க மக்கள் அதன் பக்கம் திருப்பி பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறேன் மிக்க நன்றி திரு வேலூர் இப்ராஹிம் சார் உங்களுடைய பிரச்சாரம் இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கட்டும் நிச்சயமாக நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்